மற்றதுனா நமக்கு அதே தான் வரும். ஸோ எல் பிளஸ்
3n by 4 ன என்ன வரும் 51 ஆ n by 4 வந்து 17 வருது அப்ப l plus 51 வரும் 3 into 17 இந்த ப்ரீவியஸா பார்த்தோம் இல்லையா 17th வேல்யூ அப்படின்னு இருந்துச்சு ஸோ 3 into 15 அப்புறம் இங்கே இங்கே டைரெக்டாகவே எடுக்கலாம் 51 இந்த ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கே n பை 4 வந்து 17 இருந்தா அப்போ 3n by 4 அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல 3 மல்டிப்ளை பண்ணிக்கலாம் மைனஸ் அப்போ 51 எதுக்குள்ளே இருக்கும் இதுக்குள்ளே இருக்கும் இல்லையா இது இதுக்குள்ளே வரும் இது வந்து ஃபர்ஸ்ட்டு இது வந்து செகண்டு அப்போ எல் எவ்வளோ வரும் 40 இல்லையா அப்போ எல் ஈக்குவல் டு 40 தென் ஃப்ரீக்வன்சி வந்து 14 தென் ப்ரீவியஸா இது ப்ரீவியஸாக வர்றது 46 கிளாஸ் இன்டர்வல் வித் அதே தான் தென் ரிசன் ஆல்சோ சேம் ஸோ எல் அப்படிங்கிறதுல நம்ம என்ன எழுதிக்கலாம் கவனமாக எழுதணும் இல்லையா 40 ஸோ இந்த இடத்துல 40 தென் திஸ் ஒன் 46 ஸோ 46 மைனஸ் எஃப் எஃப் அப்படின்னா இந்த இடத்துல 14 இன்ட்டு 10 ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 40 பிளஸ் இங்கே 5 அப்போ 50 by 14 ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 40 பிளஸ் 1 விச் ஒன் வி வாண்ட் டு ஃபைண்ட் Q3 இல்லையா Q3 அப்படிங்கிறப்போ 50 by 14 3.57 ஆமாம் 3 times வரும் இல்லையா ஸோ 3.57 ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 43.57 திஸ் இஸ் நத்திங் பட் Q3 ஸோ இப்போ நம்ம அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ரிலேட்டிவ் மெத்தட்ஸ் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டைல் கண்டுபிடிக்கணும் தென் குவார்டைல் டீவியேஷன் கண்டுபிடிக்கணும் குவார்டைல் டீவியேஷன் இப்போ போன போது தான் அந்த ஃபார்முலா பார்த்தோம் ஸோ இதை வந்து நான் ரப் பண்ணிடுறேன் ரிலேட்டிவ் மெஷர்ஸ் அப்படின்னா இந்த ஆன்சர் இருக்கட்டும் நமக்கு Q1 ஸோ குவார்டர் டீவியேஷன் ஸோ குவார்டர் டீவியேஷன் ஃபார்முலா என்ன Q3 மைனஸ் Q1 by 2 ஆர் ஆஃப் ஆஃப் Q3 மைனஸ் Q1 ஈக்குவல் டு Q3 என்ன 43.57 மைனஸ் 21.54 டிவைடட் பை 2 இந்த ஆன்சர் அப்படி டைரக்டாக எழுதிக்கலாம் ஸோ 22.03 11.02 ஸோ 22.03 இங்கே 11.04 இங்கே 1 time வரும் பேலன்ஸ் 5 அப்படி போயிட்டே இருக்கும் மோர் தென் 5 வர்றதுனால இந்த 3 அப்படிங்கிறது 4 அப்படின் மாறிடுச்சு ஸோ திஸ் இஸ் குவார்டர் டிவிஷன் அடுத்தது வந்து என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டர் டிவியேஷன் இதுதான் ரிலேட்டிவ் மெத்தட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் குவார்டர் டிவியேஷன் அப்படின்னு டேரக்டாக எழுதிட்டேன் ஃபார்முலா என்ன Q3 மைனஸ் Q1 Q3 பிளஸ் Q1 ஸோ Q3 மைனஸ் Q1னா இங்கே 43.57 அப்படியே ஒரு ஸ்டெப் எழுதிட்டே போகலாம் தென் 57 பிளஸ் 21.54 ஆக்சுவலாக அவங்க ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்கிறீங்க எதுவுமே புரியல ஒரு சமமே புரியல அப்படின்னு நான் முடிஞ்சாலும் ஸ்லோவாக தான் எடுக்கிறேன் ரொம்ப லிட்டில் ஸ்லோவாக எடுத்தாலும் சம்மெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய சம்மாக இருக்கு அப்புறம் வீடியோ டைம் ரொம்ப ஆகும் ஜிபி உங்களுக்கு அதிகமாக ஆகும் அப்படி இதை நம்ம மைனஸ் பண்ண என்ன வரும் 22.03 தென் இஃப் யூ ஆட் மீன்ஸ் யூ ஆர் கெட்டிங் 65.113384 ஸோ 33.84 ப்ளீஸ் டோன்ட் திங்க் தட் நான் அப்படியே பார்த்து பார்த்து எழுதுறேன்னு நினைக்க வேண்டாம் எல்லா கால்குலேஷனும் செஞ்சுட்டு தான் இட் இஸ் டேக்கிங் மச் டைம் ஸோ ஸோ தட் ஒன்லி ஐ ஆம் யூஸிங் திஸ் ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 3384 தென் 11.02 வருது நான் 4 போட்டிருக்கேன் ஏ 11.02 இதெல்லாம் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வரும் 11 வரும் இந்த இடத்துல 0
then 1 time அப்புறம் இங்க 5 வரப்போ இந்த 1 என்ன ஆகும் 2 அப்படினு சொல்லி மாறும் சோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த அடுத்த வீடியோ வந்து அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம்